பண்ணா கவனிங்க ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்சன்ஸ் எ பிளே கிரவுண்ட் இஸ் இன் ரெக்டாங்குலர் ஷேப் அண்ட் இட்ஸ் டைமென்ஷன்ஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ ஸ்விம்மிங் பூல் கிவன் பிலோ ஃபைண்ட் த விட் ஆஃப் த பூல் இப்போ இங்கே கிரவுண்டு கொடுத்துருக்குறாங்க ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்குறாங்க அவங்களே கொடுத்துட்டாங்க டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ரைட்டுங்களா அப்ப ரெண்டுக்குமே லென்த் பிரெத் ரெண்டு குவான்டிட்டி எடுத்துக்கலாம் புரியுதுங்களா கிரவுண்டோட லென்த் லென்த் ரைட்டா அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கலாம் பிரெத் இப்ப இங்க என்ன இருக்கு 18 ரைட் அடிக்கண்ண லென்த் 18 ஆ இருக்கும்போது இதனுடைய பிரெத் என்னவா இருந்துச்சு 9 ஆ இருந்துச்சு இது 18 மீட்டர்னா இது 9 மீட்டர் அதே மாதிரி அடுத்தது இது எதோனோடது கிரவுண்ட் இது வந்து ஸ்விம்மிங் பூல் ரைட்டுங்களா இது என்னது ஸ்விம்மிங் பூல் 75 மீட்டர் லென்த் இருக்கும்போது எவ்வளவு பிரெத் இருக்கும் ஒய்னு வச்சுக்கலாம் ரைட்டுங்களா இது என்னன்னு வச்சுக்கலாம் ஒய்னு வச்சுக்கலாம் இல்ல பிரெத்னே கூட வச்சுக்கலாம் பீன் கூட வைக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது ரைட் அடிக்கணும் இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க இத டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ட்டாங்க ரைட்டா வென் த லென்த் இன்க்ரீசஸ் பிரெத் ஆல்சோ இன்க்ரீசஸ் வென் லென்த் இன்க்ரீசஸ் பிரெத் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன பார்த்தோம் நம்ம எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு பார்த்தோம் இப்ப இது என்னது எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ இதுதானே அப்ப நம்ம இதெல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம் சும்மா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கனால டைரக்டா போட்டுக்கோ நீங்க சின்ன பிள்ளைங்க தானே அதனால டைரக்டா போட்டுக்கோ 18 பை 9 ஈக்குவல் டு 75 பை ஒய் அதாவது பிரெத் புரியுதுங்களா ரைட்டா ரைட் இல்லையா ஏன்னா பிரெத்துக்கு நேரா தானே எழுதிருக்கீங்க இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரியா இங்க என்ன போட்டுக்கலாம் 18 இன்டு ஒய் ஈக்குவல் டு 75 இன்டு 9 சோ ஒய் ஈக்குவல் டு 75 இன்டு 9 டிவைடட் பை 18 இப்ப 9 டேபிள்ன்றதுனால டக்கு நமக்கு தெரியும்ன்றதுனால நான் அடிக்கிறேன் இல்லாட்டி நீ 3 டேபிள்ல அடிக்கலாம் 19 இஸ் 9 2 9 ஆர் 18 அப்ப என்னடி கண்டு வருது 75 டிவைடட் பை 2 தட் இஸ் ஹாஃப் ஆஃப் 75 70ல ஹாஃப் எவ்வளவு 35 5ல ஹாஃப் எவ்வளவு 2.5 அப்ப 37.5 திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இது ஒரு விதம் இல்லையா நீங்க என்ன பண்ணுங்க 75 டிவைடட் பை 2 3 2s ஆர் 6 7ல 6 சப்ட்ராக்ட் பண்ணா 1 அடுத்து என்னது 15 7 2s ஆர் 14 ரிமைண்டர் 1 அப்ப என்ன பண்ணும் பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0 சேர்க்கணும் அப்ப என்ன வருது 5 2s ஆர் 10 அப்ப இங்க என்ன அடிக்க ஆன்சர் என்ன சொல்லணும் ஃபைண்ட் தி விட் ஆஃப் தி பூல் ஓ இங்க பிரெத் னு கொடுத்துட்டேனா என்னன்னு கொடுத்துக்கலாம் விட் னு கொடுத்துக்கலாம் சாரி டாக்டர் பிரெத் னு கொடுத்தால தப்பு இல்ல விட் ஆஃப் தி பூல் என்ன அது எழுதணும் நீங்க புரியுதுங்களா என்னன்னு எழுதணும் விட் ஆஃப் தி பூல் விட் ஆஃப் தி பூல் ஈக்குவல் டு 37.5 மீட்டரா சென்டிமீட்டரா என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட் மறக்காம புரியுது அடிக்கண்ணு ரைட்டா 17th ப்ராப்ளம் இஃப் எ கார் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 82.5 கிலோமீட்டர் இன் 5.5 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் இப்ப என்னென்ன குவான்டிட்டி இங்க எடுத்துக்கிறீங்க டிஸ்டன்ஸ் ஒண்ணு பெட்ரோல் ஒண்ணு கண்ணு எது வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதலாம் புரியுதுங்களா டிஸ்டன்ஸ் பெட்ரோல் இல்ல பெட்ரோல் டிஸ்டன்ஸ் எப்படி வேணாலும் எழுதலாம் ஆனா ஆக மொத்தத்துல ரெண்டு டிஸ்டன்ஸும் பெட்ரோலும் தென் ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் இட் கவர் இன் 13.2 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் ரைட்டுங்களா அப்ப ரெண்டுலயும் என்ன தெரியுது லிட்டர் தெரியுது அதனால ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பெட்ரோல் இன் லிட்டர் இங்க டிஸ்டன்ஸ் பெட்ரோல்னு எப்படி வேணாலும் செய்யலாம் ரெண்டையும் செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன் பெட்ரோல் என்னது இன் லிட்டர்ஸ்
in liters. Petrol எவ்வளவு? First, 5.5. அதுக்கு எவ்வளவு distance cover ஆகுது? 5.5 லிட்டருக்கு 82.5 கிலோமீட்டர் கவர் ஆகும். அடுத்தது அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்ப 13.2 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். இப்ப 5.5 லிட்டருக்கு 82.5னா 13.2க்கு அப்ப என்ன ஆகும்? இங்க என்னாச்சு, இந்த பெட்ரோலோடது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இதனுடைய குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், இன்க்ரீஸ் தான் ஆகும். சோ டைரக்ட் வேரியேஷன். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? குவாண்டிட்டி ஆஃப் பெட்ரோல் இன்க்ரீசஸ், குவாண்டிட்டி ஆஃப் பெட்ரோல் இன்க்ரீசஸ். ஏன் மிஸ் போன கணக்குல செய்யல அப்படின்னா, அவங்க கொடுத்துட்டாங்க அதனால நான் செய்யல. அப்ப என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். Distance also increases. Therefore, it is in direct proportion. It is in direct proportion. Direct proportion के नाते x by y equal to k. ये रेंडर करते ना ना मैंने ये दोनो x1 by y1 equal to x2 by y2. अब इन्हें इन्ना इंगे नमक 5.5 divided by 82.5 equal to 13.2 divided by என்ன y2 னு மாத்திக்க, ஒண்ணு தப்பு கிடையாது. புரியுதுங்களா? y2 இப்ப cross multiply பண்ணிக்கலாமா? பண்ணலாமா? பண்ண கூடாது. அப்ப என்ன வரும் நமக்கு, 5.5 into y2 equal to 13.2 into 82.5. சரி அடிக்கண்ண. அப்ப என்ன வேணும், y2 equal to 13.2 into 82.5 divided by, ஏனா into ல இருக்கிறது இங்க வந்தா என்ன வரும், division க்கு. இப்ப இந்த decimals எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், remove பண்ணணும். இங்க ஒரு decimal இருக்கு, இங்க ஒரு decimal இருக்கு, so it should be multiplied by 100. numerator 100 ஆல multiply பண்ணினா denominator ஐ எதால multiply பண்ணும், 100 ஆல multiply பண்ணும். அப்ப என்ன அர்த்தம், 132 னு வரும். புரியுதுங்களா? 132 into 825. ஏன் தெரியுது அடிக்கண்ண, இதை 10 ஆல மல்டிப்ளை பண்ணும், இதை 10 ஆல மல்டிப்ளை பண்ணும், அதுதான் நான் டோட்டலா 100 ஆலன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது டிவைடட் பை 500. இங்க பாருங்க, இங்க ரெண்டு ஜீரோ இருக்கா, அப்ப ரெண்டு ஜீரோ போடு. ஆனா எத்தனை டிஜிட் தள்ளி நீ பாயிண்ட் வைக்கணும், ஒரு டிஜிட், அப்ப இது கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? இப்ப நீங்க இதை என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். சரியா அடிக்கண்ண? இப்ப என்ன பண்ணலாம், 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா, வேற கலர் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க 5 டேபிள், 15 இஸ் 5, 15 இஸ் 5, 0. அடுத்து இங்க என்னது, 15 இஸ் 5, ரிமைண்டர் என்ன, 3. அப்ப 32, 6 5s ஆர் 30, ரிமைண்டர் 2, 5 5s ஆர் 25. மறுபடியும் என்ன பண்ணலாம், 5 டேபிள்ல பண்ணலாமா, 2 5s ஆர் 10, 2 5s ஆர் 10. ரைட்டா? மறுபடியும் இங்க அடிச்சோம்னா என்ன வரும், 3 5s ஆர் 15, ரிமைண்டர் 1, 3 5s ஆர் 15. ரைட் அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? அடுத்தது இது 3D தான், ரைட்டா? இப்ப நல்லா கவனிங்க, இது இது ரெண்டையும் பாரு, 11 டேபிள் அடிக்கலாம். இது ரெண்டையும் என்ன டேபிள் அடிக்கலாம், 11 டேபிள். இது என்னது, 3 11s ஆர் 33, 2 11s ஆர் 22, ரைட்டா? அடுத்தது 1 2 is 2, 6 2s are 12, remainder 1, 6 2s are 12. அப்ப இங்க என்ன வருது நமக்கு, 66 into 3, 6 3s are 18, remainder 1, 6 3s are 18, 18 plus 1, 19, 198. புரியுதுங்களா? 198 கிலோமீட்டர். இங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த சென்டென்ஸ் பிரகாரம் எழுதணும், ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் இட் கவர். புரியுதுங்களா? இட் கவர்ஸ் 198
கிலோமீட்டர் எவ்வளவுல? இன் 13.2 லிட்டர் பெட்ரோல். இன் 13.2 லிட்டர் பெட்ரோல். புரியுதா அடிக்கண்ணு? புரிஞ்சுதா புரியல? இப்ப சென்டென்ஸா நம்ம எழுதுறோம், வேற ஒண்ணு கிடையாது. இது அதே மாதிரி இத மாத்தியும் எழுதலாம். நல்ல கவனிங்க. இப்ப இந்த ப்ராப்ளத்தை பெட்ரோல் டிஸ்டன்ஸ்னு எழுதுனீங்கல்ல, இப்ப இது எப்படி எழுதலாம்? நீங்க ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் பெட்ரோல்னு எழுதலாம். இங்க பாருங்க, இங்க போட்டு காட்டுறேன். டிஸ்டன்ஸ் பெட்ரோல், புரியுதுங்களா? இப்ப டிஸ்டன்ஸ் போட்டோம்னா என்ன சொல்லுவோம்? ஆக்சுவலா பெட்ரோல் என்ன? 5.5 லிட்டருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 82.5, ரைட்டா? அப்ப 13.2க்கு இங்க எவ்வளவுன்னு வரும். வேற ஒண்ணும் கிடையாது, சேம் தான். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த எக்ஸ் ஒய் அதெல்லாம் பத்தி எல்லாம் கவலைப்படாது. தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோஷன் தெரியும் நமக்கு, புரியுதுங்களா? ஏன்னா பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆகும் போது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப என்ன டைரக்ட் ப்ரொபோஷன் போது 82.5 டிவைடட் பை 5.5 ஈக்குவல் டு, இப்ப இது என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்னு வச்சுக்கலாம். சோ எக்ஸ் பை 13.2. இப்ப எக்ஸ் தானே வேணும், அப்ப இது பண்ணிக்கலாமா? 82.5 இன்டு 13.2 டிவைடட் பை 5.5 ஈக்குவல் டு எக்ஸ். பாருங்க, அதே கால்குலேஷன் இங்க வந்திருக்கா. 13.2 வந்திருக்கா, 13.2 வந்திருக்கா, 82.5 வந்திருக்கா, 82.5 வந்திருக்கா, 5.5 வந்திருக்கா. அப்ப அதே கால்குலேஷன்ஸ் தான். அதனால சில குழந்தைங்க எக்ஸாம் ஹால்ல போய் இந்த டவுட் வந்துட்டு கேக்குறீங்க, மிஸ் எதை ஃபர்ஸ்ட் எழுதுறது? எதை வேணாலும் எழுதலாம், ஆனா எந்த இதை நீ சூஸ் பண்றன்றத கரெக்டா சூஸ் பண்ணும். என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. சோ ஆக மொத்தத்துல ரெண்டு, அதை கரெக்டா வச்சுக்கோ, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுது அடிக்கண்ணு? புரிஞ்சுதா புரியலையா? ரைட். 18th problem, given that y is inversely proportional to x, அவங்களே கொடுத்துட்டாங்க. Complete the following table. Inversely proportional னா என்ன அடிக்கணும்? xy equal to k. இப்ப மூணு டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிங்க. xy equal to k அப்படின்னா x இருக்கிறதுல என்ன போடுறோம்? 4 into 7.5 equal to k. அப்ப k ஈக்குவல் டு, இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், புரியுதுங்களா? 4 5 20, ரிமைண்டர் 2, 28 + 2 30. சோ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? k ஈக்குவல் டு 30 வந்துருச்சா? அப்ப இங்க என்ன நம்ம வச்சுக்கலாம்? அதே மாதிரிதான் xy ஈக்குவல் டு k. ஆனா k கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம, என்னன்னு 13 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? x கொடுத்திருக்காங்க, y கொடுக்கல, புரியுதுங்களா? அப்ப y ஈக்குவல் டு 30, ரைட்டா? இது என்னது? 60. அப்ப என்னது? டிவைடட் பை 60. இங்க மல்டிபிளிகேஷன்ல கரெக்ட், டிவிஷன்ல வருது. சோ 10 10 கெட் கேன்சல். சோ 1 3 is 3, 2 3 is 6. சோ y ஈக்குவல் டு 1/2. 1/2னா என்ன அர்த்தம்? 1 divided by 2. 1 வந்து 2ல அடங்காது. அப்ப 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கிறோம். தட் இஸ் 5. 5 2s are 10. சோ y ஈக்குவல் டு என்னது? 0.5. என்ன எழுதணும்? 0.5. அடுத்தது அதே மாதிரி xy ஈக்குவல் டு k. x தெரியாது இல்லையா, இன்ட்டு y என்ன? 12. k எவ்வளவு? 30. நான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப x ஈக்குவல் டு 30 divided by 12. இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது, இங்க வந்தா என்ன ஆகும்? டிவிஷன் ஆகும். இப்ப என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? 6 2s are 12. இல்லாட்டி 3 டேபிள்ல கூட எடுக்கலாம், ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது, புரியுதுங்க? 3 டேபிள் எடுத்தா இன்னும் நல்லது. 1 2 is 2, ரிமைண்டர் 1, 5 2s are 10, ரைட்டுங்களா? இப்ப 3 டேபிள் எடுக்கலாமா? 2 3s are 6, 5 3s are 15. அப்ப என்ன வருது? x equal to 5/2. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 divided by 2. 2 2s are 4, ரிமைண்டர் 1. இப்போ பாயிண்ட் வச்சுட்டு என்ன சேர்க்கணும்? 0. இப்போ 5 2s are 10, ரைட்டா? அப்ப x equal to என்னது? 2.5. இங்க y equal to, ரைட்டா? அப்ப இங்க என்ன வரும்? 2.5.
புரியுது அடி கண்ணே? புரிஞ்சுதா புரியலையா? இது இன்வெர்ஸ்லயும் கொடுத்ததுனால டக்குன்னு எழுதிட்டோம். அடுத்தது அமரேஷ் டுக் 10 days டு கம்ப்ளீட் எ புக் பை ரீடிங் 40 pages பர் டே. அப்ப என்னென்ன டேஸ் பேஜஸ் எடுத்துக்கலாமா? எப்படி வேணா பேஜஸ் டேஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் என்ன எடுத்துக்கிட்டேன் டேஸ் பேஜஸ் ரைட்டா? எத்தனை டேஸ்? 10 டேஸுக்கு 40 pages புரியுதுங்களா? இல்ல 40 pages பர் டே எடுத்துக்கிட்டேன். 10 days டு கம்ப்ளீட் 40 pages பர் டே. How many pages must he read in a day to complete it in 8 days? அதே தான் கேக்குறாங்க. ஒரு நாளைக்கு 40 pages படிக்கும் போது 10 நாள் எடுத்துக்கிட்டாங்க அந்த புக்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு. அப்ப 8 நாள் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் படிப்பாங்க? புரியுதுங்களா? 1 டேல எத்தனை பேஜ்? இப்ப 1 டேல 40 pages படிச்சா 10 டேஸ் எடுக்கிறோம். அப்ப 1 டேல எத்தனை பேஜ் படிச்சா 8 டேஸ் எடுப்பாங்க. இப்ப இங்க என்ன ஆகுது? நம்பர் ஆஃப் டேஸ் குறையுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆயிருக்குது? டிக்ரீஸ் ஆயிருக்குது. டேஸ் டிக்ரீசஸ். டேஸ் என்னாச்சு? டிக்ரீசஸ். அப்ப பேஜஸ் என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். நிறைய பக்கம் படிச்சாதான் டேஸ் குறையும். பேஜஸ் என்ன ஆகுது? இன்க்ரீசஸ். அப்ப என்ன வேரியேஷன்? Therefore, it is in inverse proportion. Enna proportion? Inverse proportion. Inverse proportion ke enna theriyundana enna adu? XY equal to K. Appa inge rendu iruka. Appa X1 Y1 equal to X2 Y2. Nalla pa purinjukonga. Puriyudungala? 40 pakkam padikkumbodhu 10 naal edutha. அப்ப இதுல என்ன? சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. நிறைய பக்கம் படிக்கும் போது அப்ப நாள் குறைஞ்சிருந்தானே. புரியுதுங்களா? அதனாலதான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப என்னது? 10 × 40 = இத Y2 வச்சுக்கலாம். புரியுதுங்களா? 8 × Y2. அப்ப Y2 = 10 × 40 / 8. இப்ப இது 8 டேபிள். 40ன்றதுனால 8 டேபிள டக்குன்னு வச்சிடறேன். 1 8 is 8. 5 8s are 40. அப்ப 5 × 10. 5 × 10 அப்ப எவ்வளவு வருது? 50. அப்ப பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? பேஜஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குதா இல்லையா? அப்ப என்ன எழுதணும்? How many pages must he read? He must read 50 pages in a day. 50 pages in a day. புரியுதுங்களா? To complete it in 8 days. To complete it in 8 days. ரைட்டாடா? பேஜஸ் இது என்னன்னு போட்டுருணும். பர் டேன்னு கொடுத்துருங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இது நம்பர் ஆஃப் டேஸ். இது பேஜஸ் என்னது? பர் டே. 10 நாள்ல முடிக்கிறாங்க. ஆனா ஒரு நாளையில படிக்கக்கூடிய பக்கம். ரைட்டா? நகவணி 20th ப்ராப்ளம். தேர் ஆர் 200 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ பிரைமரி ஸ்கூல். They need 50 liters of drinking water. அப்ப டாபிக் என்னென்ன ஹெட்டிங்ஸ் வரணும்? ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த என்னது? வாட்டர். வாட்டர் இன் லிட்டர். இது வாட்டர் இன் லிட்டர். ரைட் அடிக்கணும். எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்? 200 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50 லிட்டர்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் வேணும். If 50 of them are reduced, எவ்வளவுன்னு கொடுக்கல. 50 of them are reduced-னா என்ன அர்த்தம்? 200 minus 50. That is 150. அப்ப 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கு how many liters of water needed? அப்ப இது என்ன வச்சுக்கலாம்? Y. இது X1, இது Y1, இது X2, இது Y2. இப்ப 200க்கு 50. அப்ப 150க்கு என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். சோ ஸ்டூடெண்ட்ஸ் டிக்ரீஸ்ட். என்ன அடிக்கணும்? ஸ்டூடெண்ட்ஸ் டிக்ரீஸ்ட். புரியுதுங்களா? டிக்ரீசஸ். அப்ப என்ன ஆகும்? வாட்டர் ஆல்சோ, குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆல்சோ டிக்ரீசஸ். Therefore, it is in direct variation. புரியுதுங்களா? It is in direct variation. Direct proportion. அப்ப என்ன வரணும் இங்க நமக்கு? இங்க என்ன வரணும்? X by
y equal to k. அப்ப x1 by y1 equal to x2 by y2. புரியுதாடி கண்ணே? 200 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50 லிட்டர்ஸ். அப்ப 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கு குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர் என்ன ஆகும்? கம்மி தானே ஆகும். புரியுதாடா கண்ணா? இப்ப என்ன பண்ணலாம்? 200 divided by 50 equal to 150 divided by y2. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்ப 200 into y2 equal to 150 into 50. So y2 equal to 150 into 50 divided by 200. இப்ப இங்க என்ன ஆகும்? 0, 0 get cancelled. 0, 0 cancel ஆகும். இப்ப இது 2 ஆல கேன்சல் ஆகாது. அதனால முதல் இதை என்ன பண்ணிக்கணும்? நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 5s are 25, remainder 2, 15 is 5, 5 plus 2, 7. 75 by 2. டக்குன்னு சொல்லிடலாம் 37.5. இல்லையா டிவைடட். இங்க டிவிஷன் போடுங்க. 2. 3 2s are 6, remainder 1. 5. 7 2s are 14, remainder 1. அப்ப பாயிண்ட் வச்சுட்டு என்ன சேர்க்கணும்? 0. 5 2s are 10. ரைட்டா? லிட்டர். அது மறக்கவே கூடாது. ரைட்டா? புரியுதா புரியலையா? அடிக்கணும் 37.5 லிட்டர்ஸ். அப்ப சென்டென்ஸா நீங்க எப்படி எழுதணும்? என்ன கேக்குறாங்க? ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நீடட் பர் டே? 37.5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நீடட் பர் டே ஃபார் ஹவு மெனி சில்ட்ரன்? ஃபார் 150 சில்ட்ரன். ரைட் அடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியலையா? இந்த ஹெட்டிங்க மட்டும் நீங்க மாத்தி எழுதுறதுனா தாராளமா எழுதலாம். நீ ட்ரை பண்ணி பாரு. இப்ப வாட்டரை மேல எழுதி ஸ்டூடெண்ட்ஸ கீழே எழுதுனா தப்பா வருதா? ரைட்டா வருதா? கண்டிப்பா கரெக்டா தான் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா டிக்கண்ணே? ட்ரை பண்ணி பாருங்க.